மதுரை திருமங்கலம் பக்கத்துல நண்பர்களே சேர்ந்து நண்பர் ஒருத்தரை மது போதையில தாக்கி கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மதுரை புறநகர் பகுதியில் அடுத்தடுத்து தொடர்ந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறிட்டு வருது. பொதுமக்கள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை துணைக்கோள் நகர் பகுதியில் ஒரு முட்புதரில் வாலிபர் உயிரிழந்து கிடக்கிறதா போலீஸாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதன்படி போலீஸார் அங்கே போயிட்டு உயிரிழந்த வாலிபருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் போலீஸார் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்தவர் மதுரை தெற்கு வாசல் பகுதியை சேர்ந்த 20 வயதான இஸ்மாயில் அப்படின்றது தெரிய வந்திருக்கான். சம்பவத்த அன்னைக்கு இஸ்மாயில் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்தினதாகவும் மது போதையில் வாக்குவாதம் ஏற்பட்டு நண்பர்களே இவரை கொலை செஞ்சதாகவும் போலீசார் விசாரணையில தெரிய வந்ததா சொல்லப்படுது. அதன்படி அதே பகுதியை சேர்ந்த 25 வயதான சக்தி, கீரத்துறை பகுதியை சேர்ந்த 20 வயதான வசந்த், மாடக்குளம் பகுதியை சேர்ந்த 20 வயதான விக்னேஷ், அவனியாபுரம் பகுதியை சேர்ந்த 21 வயதான திருமூர்த்தி ஆகிய 4 பேர் தான் மது போதையில இஸ்மாயில கொலை செஞ்சதா கூறப்படுது. இஸ்மாயில் இறந்தது கூட தெரியாம மது போதையில படுத்துறங்கிட்டு அடுத்த நாள் பார்த்ததுக்கு அப்புறமா தான் விஷயம் தெரிய வந்திருக்கான். அதை தொடர்ந்துதான் அந்த பகுதியில் இருந்த முட்புதர்ல இஸ்மாயிலுடைய உடலை போட்டுட்டு இவங்க அங்கிருந்து தப்பிச்சு போனதா கூறப்படுது. இதை தொடர்ந்து போலீசார் 4 பேரையும் கைது செஞ்சு இப்போ விசாரணையை மேற்கொண்டு வராங்க. மதுரை புறநகர் பகுதியில இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடந்துட்டு வரதா பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. 4 நாட்கள்ல அடுத்தடுத்து 3 கொலை சம்பவங்கள் நடந்தது பொதுமக்கள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு.